6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழையும் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அறிக்கை என்ன விவரங்கள்? வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் ஒரு நல்ல மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 6 மாவட்டத்தில் தன முதல் மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த மாவட்டங்கள்ல ஒரு நல்ல மழை நேற்றிலிருந்து தொடர்ந்து பெய்திருக்கிறது. நேரம் விட்டுவிட்டு கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில நேரங்களில் மிதமானதற்கும் லேசான மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதே போல திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இன்றைய தினம் பெய்ய இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆறு மாவட்டங்களில் இன்று மிக கனமழையும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்.